வளமாய் விடிந்த வியாழன் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. அகத்தீயை தணிக்க அகத்திக்கீரை. தினமும் உணவில் சரியான அளவு அகத்திக்கீரையை உட்கொண்டு வந்தால் குடல் புண்கள் குணமாகும். உங்கள் உடலை மட்டுமல்ல உங்கள் வாழ்வையும் வளமாக்கி வலுவாக்கி மகிழ்வித்து மகிழ்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு டாக்டர் பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-965. வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வர வரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா. உலகெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி என்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம், அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சார், இப்ப இருக்கக்கூடிய இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு வேலை ரீதியான பிரச்சனைகள் இருக்கு சார். செஞ்ச வேலை போனதுனால வந்த வேலையை செய்யற நிலையில நாங்க இருக்கோம் சார். வேலைக்கும் வேலைன்னு தேடுறோம். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி உங்க ஸ்டைல்ல ரொம்ப சிம்பிளான ஒரு பரிகாரம் சொல்லுங்க சார். இந்த வேலையும் தேடுறவங்களுக்கு வேலை நம்பினால் வேலை கிடைக்க போதுமா? முருகப்பெருமானுடைய வேலையை நம்ப வேண்டும். முருகனுடைய பல்வேறு அலங்காரங்கள் பல்வேறு நன்மைகளை தரும். அந்த குழந்தை ரூபத்தில் இருக்கக்கூடிய முருகனை வழிபட்டால் குழந்தை பேர் கிடைக்குது. அதே மாதிரி ராஜ அலங்கார முருகனை வழிபடணும். ராஜ அலங்கார முருகனை வழிபடுகிற போது நல்ல வேலை கிடைக்கும். நம்மளுடைய கோயில்களுக்கு போக முடியல வச்சுக்கோங்களேன், வீட்டிலேயே ராஜ அலங்கார முருகனுடைய படத்தை வாங்கி வச்சுக்கலாம். செவ்வாய்க்கிழமைகளில் 9 நெய் தீபம் ஏற்றி அந்த முருகனுடைய படத்திற்கு முன்னால் வைத்துக் கொண்டு அவருக்கு செவ்வரளி பூவினால் மாலை சாற்றி நம்ம வீட்டிலேயே மாலை போட்டு அந்த முருகனுடைய மீது நமக்கு தெரிந்த ஸ்லோகங்கள் மந்திரங்கள் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம். அவரை நம்முடைய மனதார அவரை பிரார்த்தனை செய்து வருகிற போது நல்ல முறையில் வேலை வாய்ப்பு. எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் விலகி ராஜ அலங்கார முருகனால் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. இப்போ நீங்க சொன்னீங்க அகத்தீயை நீக்குவதற்கு அகத்தீக்கீரைன்னு. மனமும் உடலும் புண்பட்டு கிடக்கிறார்கள் பலர். அப்படி இந்த மனசு உடம்பு இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய நோய்கள் பல்வேறு வகையா வாட்டுது. அந்த புண்கள் இருக்கு, அதனால உங்களுக்கு வந்து பல்வேறு வகையான சிக்கல்கள் வருகிறது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், இந்த குடல் புண்கள் இருக்கக்கூடியவர்கள், அகத்தீக்கரை அருமையான அருமருந்து. அப்படி இருக்கக்கூடியவர்கள், குடல் புண்கள் இருக்கக்கூடியவர்கள் காமதேனுவை வழிபட்டு வர வேண்டும். அந்த காமதேனுவை வழிபட்டு வருகிற போது அவர்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வயது சம்பந்தப்பட்ட பல்வேறு பிரச்சனைகள் நீங்கும். இந்த வகையான குடல் புண்கள் நீங்கும். நீங்க பார்க்கலாம், மாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுப்பாங்க, அது வந்து ஒரு சிம்பாலிக்கா நமக்கு புரிய வைக்கிறாங்க. ஆகவே பொதுவாகவே இந்த காமதேனு வழிபாடு என்று சொல்லக்கூடியது நம்முடைய உடல் புண்களை எல்லாம் குணப்படுத்தக்கூடிய வல்லமை வாய்ந்தது. அது செய்யலாம் மக்கள். நிச்சயமா சார். குன்றுதோர் ஆடிவரும் குமரனுக்கு வேல்வேல், கோலமையில் ஏறி வரும் முருகனுக்கு வேல்வேல், கண் கண்ட தெய்வமாம் கடம்பனுக்கு வேல்வேல், களி தீர்க்கும் சிவஞான ஸ்கந்தனுக்கு வேல்வேல்னு அற்புதமான விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேரம் இப்ப இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க? ஒசூர்ல இருந்து பாலாஜி பேசுறோம். பாலாஜி சார் சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம் கேட்கணும். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 4/12/87. 4/12/87. ஓகே, பிறந்த நேரம்? மாலை 7:15. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? அதாவது நீங்க வந்து மிதுன லக்னத்துல ரிஷப ராசியில பிறந்திருக்கீங்க, சரிங்களா? இப்போ உங்களுடைய ஜாதகப்படி நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தை பாத்தீங்கன்னா, ராகு திசையில செவ்வாய் புத்தி, அதாவது கடைசி புத்தி, ராகு திசையுடைய கடைசி புத்தி நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த ஜாதகத்துடைய ஒரு அடிப்படை அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10ஆம் இடத்துல ராகு பகவான், 10ஆம் இடத்தில் ஒரு பாவி இருந்தால் நல்லது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. உங்களுக்கு 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். அப்போ வேலையில் வந்து சில பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் வேலையை கொடுப்பார், நீங்க கவலைப்பட வேண்டாம். இந்த சூழ்நிலை உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எப்போ வருகிறதுன்னா, இந்த ஆண்டுடைய ஏப்ரல் மாதம் ஒரு அருமையான குரு பெயர்ச்சி நிகழ இருக்கிறது. குரு பகவான் தன்னுடைய சுய வீட்டிற்கு செல்ல இருக்கிறார்.
அந்த அற்புதமான குரு பயிற்சி தருணத்துல உங்களுக்கு நல்ல முறையில வேலை கிடைக்கும், வேலையில உயர்வும் கிடைக்கும். இதுல என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்துல சூரியன் சனி சேர்க்கை இருக்கிறது. 10 டிகிரிக்கு குறைவாகவே இந்த 2 கிரகங்களுடைய இணைவு இருக்கிறது. இது வந்து உயர் அதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் இடையிலே ஒரு கருத்து மாறுபாடு வரும், அலுவலகங்களில் பிரச்சனை வரும் இவருக்கு அப்படின்னு ஒரு சூழல் இருக்கு. இந்த பிரச்சனை வராதபடி நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டிய ஒரு அவசியம். தொடர்ச்சியா அப்படி பிரச்சனை வருது, நான் என்ன சார் பண்றது, நான் என்னதான் பணிஞ்சு போனாலும் என்னுடைய உயர் அதிகாரியினால எனக்கு ஒரு பிரச்சனை வருதே, நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமைகளிலே நவக்கிரகங்களை 9 முறை வலம் பாருங்கள், தொடர்ச்சியா பண்ணி பாருங்க. எளிமையான பரிகாரம், உங்களுக்கு உங்கள் உயர் அதிகாரிக்கும் இடையிலே ஒரு நல்ல கம்யூனிகேஷன் ஏற்படும், அதனால உங்களுடைய பிரச்சனைகள் தீரும், ஆனந்தமான வாழ்க்கை உங்களுக்கு அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். இந்த ஃபிரிக்ஷன் அப்படிங்கிறது இவருக்கு மட்டும் இல்ல சார், நிறைய பேருக்கு இருக்க, எல்லாருமே அந்த பரிகாரத்தை பண்ணலாமா? அருமையான கேள்வி மேடம். அதாவது அவரவர் ஜாதகங்கள்ல என்ன லக்னமோ அதை வைத்துக் கொண்டு ஜோதிடர்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. ஒவ்வொரு ஜோதிடரும் ஒரு அருமையான முறையை பின்பற்றுகிறார்கள், குருமார்கள் சொன்ன முறைகளை. ஒவ்வொரு ஜோதிடருக்கும் ஒவ்வொரு வகையான திறமை இருக்கிறது, அருமையான பரிகார முறைகளை சொல்வார்கள். இங்கே நான் சொல்லி இருக்கிறதும் பொதுவான பரிகாரம், எல்லோரும் பயன்படுத்தலாம். இந்த சூரியன் சனி சேர்க்கை ஒரு ஜாதகத்தை இருக்குமா? ஒரு ஜாதகத்துல வந்து சூரியன் சனி சேர்க்கைனா சூரியன் அப்பா சனி பையன். அந்த குடும்பங்கள் இது ஆண்மகனுடைய ஜாதகங்கள்ல அப்பா பையனுக்கு இடையிலேயே பல பிரச்சனை வரும். அலுவலகத்துல உயர் அதிகாரிக்கும் இவங்களுக்கும் இடையில பிரச்சனை வரும், இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு. அப்போ இவர்கள் எல்லோருமே இந்த பரிகாரத்தை பயன்படுத்த முடியும், இது ஒரு நல்ல வெற்றியை தரும். மிகவும் பயனுள்ள விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? நான் காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க மாணிக்கு, யாருக்காக கேட்க போறீங்க? நான் என்னுடைய பேரனுக்காக. பேரனோட பெயர் என்னமா? பேரனுடைய பேரு ஈஷான். ஓகே, அவருடைய டேட் ஆஃப் பர்த்? 7/3/2020. 7/3/2020. ஓகேமா, பிறந்த நேரம்? அவன் வந்து அமெரிக்காவில பிறந்திருக்கான். ஓகே, நேரம்மா? நேரம் வந்து மத்தியான நேரத்துல பிறந்திருக்கான், அந்த அந்த டைம். ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்றாங்க, அதுதான் மனசுக்கு கொஞ்சம் நெருடலா இருக்கு. ஏமா நெருடல், கவலையே படாதீங்க, ஒளிமயமான எதிர்காலம் உங்க பேரனுக்காகவே காத்துட்டு இருக்கு. சாரி, அதற்கான விளக்கங்கள் கொடுப்பாரம்மா, கேட்கலாம். அம்மா வணக்கம்மா. வணக்கம், வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன்மா. அதாவது இந்த நட்சத்திரங்கள் இப்படி இருக்கே நீங்க கவலைப்படக்கூடாது. ஞான சம்பந்தர் வந்து நவக்கிரகங்களை பத்தி சொல்கிறாரு. அதை சொல்லுகிற போது ஒவ்வொரு கிரகத்துடைய பெயரை சொல்லி, ஆசரு நல்ல நல்ல, அவை நல்ல நல்ல, அடியார் அவருக்கு மிகவே நாரு, எல்லாருக்கும் இந்த கிரகங்கள் நன்மையை செய்யும். இப்படி நட்சத்திரம் பாத்தீங்கன்னா, ஆயிலிய நட்சத்திரத்தை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆயிலிய நட்சத்திரம் என்பது அற்புதமான நட்சத்திரம். ராமாயணத்திலே நம்ம படிக்கிறோம், ராமன் பரதன் சத்ருகுடன் எல்லாம் படிக்கிறோம். அப்போ மிக உயர்ந்த நட்சத்திரம், நம்மளுடைய சமுதாயத்திலே மிகப்பெரிய மனிதர்கள், இதிகாச மனிதர்கள் உருவான அற்புதமான நட்சத்திரம். ஆகவே நீங்க ஆயிலிய நட்சத்திரத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம். மனசுக்குள்ள ஒரு ஒரு வருத்தம் வந்து வாட்டுதே, என்ன பண்றது அப்படின்னு உங்களுக்கு பயம் இருந்தால், ஸ்ரீரங்கம் பெருமாளை சென்று நீங்கள் சேவியுங்கள். ஸ்ரீரங்கம் பெருமாளை புதன்கிழமை என்று சேவியுங்கள். நல்ல முறையிலே உங்கள் அன்பு பேரன் வளர்வார், வாழ்வார், எடுத்துக்காட்டாக திகழ்வார். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹரிஷ் பேசுறேன். யாருக்காக கேட்க போறீங்க? ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 3/5/1994. ஓகே, பிறந்த நேரம்? காலையில 5:10. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? திருவோண நட்சத்திரம் மகர ராசி. ஓகே, என்ன சார் கேக்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? நான் நிறைய கவர்மெண்ட் டெஸ்ட்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் மா. ஜாதகத்துல கவர்மெண்ட் டெஸ்ட் அடைக்க யோகா ஏதாவது இருக்காமா? எப்பன் கிடைக்கும் யோகமான ஜாதகம் சார்? இந்த மண்ணில பிறந்த ஒவ்வொருத்தரோட ஜாதகமே நிச்சயமா சிறப்பானதா இருக்கும், கவலையே படாதீங்க சார். இப்ப உங்களுக்காகவே விளக்கங்கள் கொடுக்க போறாரு, கேக்கலாம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். அதாவது நீங்க ஒரு அருமையா முயற்சி பண்றீங்க, முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் பேரு. உங்களுடைய ஜாதகத்துல நீங்க நல்ல முயற்சி பண்றீங்கன்னு உங்களுடைய ஜாதகம் காட்டுகிறது. முயற்சி ஸ்தானாதிபதி உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கிறார், நல்ல முயற்சி பண்றீங்க. இவருக்கு அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னா, அந்த ஜாதகத்துல நிச்சயம் அரசு வேலை கிடைக்கும், அதுவும் உயர் பதவியாகவே இவருக்கு அமையும். நல்ல பொசிஷனுக்கு வாழ்க்கையில் உயர்ந்துகிட்டு போவாரு அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. இப்போ உங்களுடைய ஜாதகப்படி பாத்தீங்கன்னா, நடந்து கொண்டிருக்கக்கூடிய திசை வந்து குரு திசை நடந்துட்டு இருக்கு, சனி புத்தி நடக்குது, நல்ல முறையில் உங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலை கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கு. இரண்டாவது, ஒரு பொசிஷன் நீங்க அட்டன் பண்ணக்கூடிய ஆண்டுன்னு இதுல காட்டக்கூடியது 2023 உங்களுடைய ஜாதகம் காட்டுகிறது. ஆகவே நீங்கள் உழைத்துக் கொண்டிருங்கள், அரசு தேர்வுகள் எழுதுங்கள், நல்ல முறையில் உங்களுக்கு வேலை கிடைக்கும். வாழ்த்துக்கள்.
அழைப்பிற்கு நன்றி. இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்கள், குறிப்பாக கலைகளில் வெற்றி பெற என்ன தாங்க பண்ணுறது சார். பொதுவா சொல்லுவாங்க ஆயக்கலைகள் 64 அப்படின்னு. 64 எல்லாம் வேணாம் சார், ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு, டான்ஸ், வாத்திய இசை, இல்லை நடிப்பு துறையில இருக்கோன்னே வச்சுக்கோங்களேன், அதுல எங்களுக்கு வெற்றி கிடைக்கணும். லைன் லைட்ல நாங்க வரணும், காசு மாசு இது ரெண்டும் எங்களை தேடி வரணும் சார். அப்படி ஒரு விளக்கம் கொடுங்க. அதாவது நல்ல புகழ் பெறணும், நல்ல வருமானமும் வரணும், ரெண்டும் வரணும். அப்ப கலைத்துறைகளிலே அப்படி வெற்றி பெறுவதற்கு அற்புதமான பரிகாரங்கள் உண்டு. அவரவர் ஜாதகங்களில் மிகச்சிறப்பாக இந்த கலைத்துறையை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். அதாவது எந்த துறை இவர்கள் எடுத்தால் வெற்றி, அந்த துறையில் என்ன பரிகாரம் செய்தால் வெற்றி என்பது ஜாதகத்தில் இருக்கும். இப்போ நம்ம பொதுவான ஒரு பரிகாரம் பண்ணலாம்னா, பொதுவாகவே ஒருத்தர் இசைத்துறையில் இருக்கிறார், அவர் வந்து ரொம்ப நல்ல வரணும்னா மகாலட்சுமி வழிபாடு மிக முக்கியம். அந்த மகாலட்சுமிக்கு என்ன பண்ணணும்னா வெள்ளிக்கிழமைகளில் தாமரை பூவினால் அர்ச்சனை பண்ணணும். நம்ம வீட்லேயே ஒரு சின்ன மகாலட்சுமியுடைய சிலையை வாங்கி வச்சுக்கலாம். அந்த மகாலட்சுமிக்கு தேனினால் அபிஷேகம் பண்ணணும், தேன் அபிஷேகம். அந்த தேன் அபிஷேகம் கலைத்துறையிலே மிக பிரபலமான நிலையை, சிலருக்கு உச்ச நிலையை கூட கொண்டு வந்துருக்கிறது. நீங்க எந்த கலையை எடுத்துக்கிட்டாலும் சரி, மகாலட்சுமியுடைய சிலையை வீட்டில் வச்சுக்கிட்டு வெள்ளிக்கிழமைகளிலே தேன் அபிஷேகம் செய்து பாருங்கள், படிப்படியாக புகழின் உச்சிக்கு செல்வீர்கள், ஒரு வளமான வாழ்க்கை அமையும். தேன் அபிஷேகம் செஞ்சா தேன் மாதிரி நம்ம வாழ்க்கையும் இனிக்கும் அப்படின்னு இனிமையான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? என் பேர் வணக்கம்மா. என் பேர் விஜயா, நாகப்பட்டினத்துல இருந்து பேசுறோம். சொல்லுங்க விஜயம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் கேக்கணும். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. 25/10/1969. 25/10/69. ஓகேம்மா, பிறந்த நேரம்? 10/25 காலை. காலை, ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னம்மா? மேஷ ராசி, அஸ்வதி நட்சத்திரம். ஓகே விஜயம்மா, என்ன கேக்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? அடிக்கடி உடம்பு முடியாம போயிடுதுமா. மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம் சரிமா. இப்போ சமீப காலமாக உங்களுக்கு உடம்பு பாதிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்மச்சனி அப்படின்னு ஒரு நேரம் நடந்துகிட்டு இருக்குமா. இந்த மேஷராசிக்காரங்க பலருக்கு ரொம்ப நெருங்கிய உறவினர்களுக்கு பாதிப்பு இருக்கிறது. மேஷராசிக்காரங்களுக்கும் உடல்நல பாதிப்பு, ஒரு வேலைக்கு செல்லக்கூடியவங்களா இருந்தாங்கன்னா வேலையில பாதிப்பு, அப்படிப்பட்ட அமைப்பு கொடுக்கிறது. ஆகவே உங்களை பொறுத்தவரை அது உடல்நல பாதிப்புகளை தருகிறது. இன்னும் இந்த முட்டுகளில் வலி, உடல்நல பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை காட்டுது. அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வியாழக்கிழமை அன்று நீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்ல நவக்கிரகங்களை சுத்தி வாங்க. ரொம்ப எளிமையான பரிகாரம். வியாழக்கிழமை அன்று அருகில் இருக்கக்கூடிய கோயில்ல நவக்கிரகத்தை சுத்தி வாருங்கள். முடிந்தவரை பெண் தெய்வம் இருக்கக்கூடிய கோயிலாக பாருங்கள். அப்படிப்பட்ட கோயிலில் சென்று நீங்கள் சுற்றி வருகிற போது உங்களுடைய இந்த உடல்நல பிரச்சனைகள் மெல்ல மெல்ல தீரும். அதே போல வேப்ப இலை இருக்கு பாத்தீங்களா, இந்த வேப்ப இலையை தண்ணீர்ல போட்டு அந்த தண்ணீர்ல குளிச்சு வாருங்க, உங்களுடைய பிரச்சனைகள் குறைவதை நீங்கள் அனுபவபூர்வமாக உணரலாம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? பொதுவாவே வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? ஓகே சார், பொதுவாகவே இப்போ நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் அப்படிங்கறதே வந்து ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு இல்லைங்களா. எங்க எல்லாருக்குமே டிப் ஃபார் தி டே, ஒரு ஆரோக்கிய விளக்கம் கொடுங்க சார். அதாவது அந்த உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே எப்பவுமே நம்ம நிகழ்ச்சியில் அதை பற்றி பேசுகிறோம். அந்த உடல்நல பாதிப்புகள் இருந்தா வாழ்க்கை, ஒருத்தர் வயிறு பிரச்சனை வச்சுக்கோங்களேன், அவங்க அடுத்தவங்கள்ட்ட பேசும்போது எரிச்சலாவே பேசுவாங்க, ஒரு சந்தோஷமா இவங்கள்ட்ட பேச முடியாது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்படி எந்த உடல்நல பிரச்சனையாக இருந்தாலும் இதற்கு அற்புதமான ஒரு பரிகாரமாக ஆதிசங்கரர் ஒரு அற்புதமான ஸ்லோகத்தை எழுதியிருக்காருமா. அப்ப அவருக்கு குண்ம வியாதி வந்தபோது திருச்செந்தூர் முருகனை வழிபட்டார். அந்த முருகனை வழிபடுவதற்காக அவர் எழுதிய ஸ்லோகம் வந்து சுப்பிரமணிய புஜங்கம். அந்த சுப்பிரமணிய புஜங்கம் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் இவ்வியாதியை தணிவிக்கிறது, வியாதியை தீர்க்கிறது, அப்படிப்பட்ட ஆற்றல் உள்ள ஸ்லோகம். ஆகவே இந்த சுப்பிரமணிய புஜங்கம் ஸ்லோகத்தை அவங்களை சொல்ல சொல்லுங்க. யார் வியாதி உள்ளவர்களாக இருந்தாலும் அதை அவர்கள் சொல்லி வந்தால் நல்ல முறையிலே உடல் நலம் சீராகுமா. பொதுவாகவே சொல்லுவாங்க தலைவலியும் திருகு வலியும் தனக்கு வந்தாதான் தெரியும் அப்படின்னு. அப்படியே வந்தாலும் கவலையே படாதீங்க, இருக்கவே இருக்கு சுப்பிரமணிய புஜங்கம் அப்படின்னு செழிப்பான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சார். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? தூத்துக்குடியில இருந்து முத்துக்கோமதி பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? பெரிய பொண்ணுக்காக கேட்கணும். ஓகே, அவங்க பேர் அம்மா? அவங்க பேர் கோமதி. டேட் ஆஃப் பர்த்? 15/12/1991. 15/12/1991. ஓகேம்மா, பிறந்த நேரம்?
பிறந்த நேரம் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 4:29. கவலைப்படாதீங்க சார், அதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரு, கேக்கலாம். வணக்கம்மா. வணக்கம் சார். உன்னை வனத்தின் கீழே மரத்தின் கீழே தவம் இருக்கக்கூடிய அன்னை கோமதியுடைய பேரை வச்சிருக்கீங்க, அற்புதமான பேருமா. அந்த இவங்களுடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கிறாங்கம்மா. இவங்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் உண்டுன்னு இவங்களுடைய ஜாதகத்துல இருக்கு. 2023 ஆண்டுடைய செகண்ட் ஹாஃப்ல இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையும். இரண்டு குழந்தைகள் உண்டுன்னு இருக்குமா ஜாதகப்படி. ஆகவே நீங்க பெரிய கவலைகள் எதுவும் வச்சுக்கிட வேண்டாம். 2023 ஆண்டுடைய செகண்ட் ஹாஃப்ல இருக்கும். அவங்களுடைய கோமதியம்மனை சென்று வழிபட்டு வர சொல்லுங்கள். ஒரு வியாழக்கிழமை கோமதியம்மனை சென்று வழிபட்டு வர சொல்லுங்கள். நல்ல முறையிலே புத்திர பேர் உண்டாகும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். நாங்க எல்லாருமே நித்தம் நித்தம் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றோம் சார். இது எல்லாத்திற்கும் ஒரு முடிவு கட்டுற மாதிரி நாங்க எல்லாம் வளமான நலமான வாழ்க்கை வாழ உங்க ஸ்டைல்ல ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் சொல்லுங்க. அம்மா, கனிகள்ல வந்து ராஜ கனி அப்படின்னு எதை சொல்றோம்? எலுமிச்சம்பழத்தை சொல்றோம். தெய்வங்களிலே ரஜினி என்று யாரை சொல்கிறோம்? காளியை பேசுகிறோம், அன்னை துர்க்கையை பேசுகிறோம், அந்த மகிஷாசுர மர்த்தினியை சொல்கிறோம். ஆகவே மகிஷாசுர மர்த்தினிக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ராஜ கனியான எலுமிச்சம்பழத்தினால மாலை போடணும். அது எத்தனை பழங்கள் இருக்கணும் அதுல அப்படின்னா, நம்முடைய வயது எத்தனையோ அத்தனை பழங்கள் கொண்ட எலுமிச்சம்பழம் கொண்ட மாலையை, ராஜ கனிகள் கொண்ட அந்த மாலையை அன்னைக்கு நம்ம வந்து மகிஷாசுர மர்த்தினிக்கு அணிவித்து வர வேண்டும். இப்படி நம்ம தொடர்ச்சியாக செய்து வருகிற போது நம்ம வாழ்க்கையில் உள்ள தடைகள் முதல்ல விலகும்மா. நம்முடைய பகைவர்கள் விலகுவார்கள். நம்முடைய வேலையில தொழில என்ன பிரச்சனை இருந்தாலும் விலகும். குடும்பத்து பிரச்சனைகள் விலகும். அப்படி எல்லாமே விலகிச்சுனா ஒரு வளமான வாழ்க்கை கண்களுக்கு தெரிய துவங்கும். ஆகவே மகிஷாசுர மர்த்தினிக்கு எலுமிச்சம்பழ மாலையை அணிவித்து வழிபட்டு வந்தால் வளமான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை உருவாகும்மா. நிகழ்ச்சி நிறைவு பகுதியில் நாம வந்தா சார், ஒரே ஒரு டக்குன கேள்வி, என்னைக்கு போடலாம் அதை மட்டும் சொல்லுங்க சார். செவ்வாய்க்கிழமைகள் அணிவிக்கணுமா? ஜெய ஜெய ஹே மகிஷாசுர மர்த்தினி ரம்யக்க பர்தினி சைலசுதை. அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார், மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பக்கூடியவர்கள் நேரிலோ தொலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனையை பெறலாம். சென்னையில் டி நகரிலும் நங்கநல்லூரிலும் எங்கள் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னனுமதி பற்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். அடுத்ததாக உங்களுக்காகவே இன்றைய ராசி பலன் காத்துட்டு இருக்கு. புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.